பயோபாட்னியில் உயிரி உலகம் என்கிற ஃபஸ்ட் லெசனில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நீங்கள் படித்து இதற்கான ஆன்சரை ஒரு 3-4 times எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பப்ளிக் எக்ஸாம்லேயும் இனி எழுதுகின்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களே, ஃபஸ்ட்டு வந்து 1 mark question. இந்த 1 mark questionல 4 options கொடுத்துருக்குறாங்க, ABCD அப்படின்னு. அந்த ஆப்ஷனில் எது கரெக்டானதோ அதை டிக் பண்ணி அதற்கான ஆன்சரை வந்து எழுதணும். பகுதி ஆ, நீலப்பசும் பாசியோடு தொடர்புடைய சரியான கூற்று எது? ஆர்கிபாக்டீரியம் எது? சரியாக பொருந்திய இணையை கண்டறிக. எபோலா, ஜீக்கா, சார்ஸ், H1N1 எந்த வகை நுண்ணுயிரியை சார்ந்தது? செங்கடலின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் யாது? கரும்பின் செவ்வழுகள் நோய் உண்டாக்கும் உயிரி. துருவக்கரடியின் ரோமங்களின் மேல் வளரும் நீலப்பசும் பாசி. மழைக்கு பின் மண்வாசனை ஏற்பட காரணமான கூட்டுப்பொருள் எது? இந்திய பூஞ்சையியலின் தந்தை யார்? டேஷ் வினிகரை கொடுக்கிறது, டேஷ் பாக்டீரியா வினிகரை கொடுக்கிறது. 2 mark question, ஹோமியோமீரஸ், ஹெட்டிரோமீரஸ் லைக்கன்கள் வேறுபடுத்து. சைக்ளோசிஸ் என்றால் என்ன? ஃப்ரியான்கள் என்றால் என்ன? பூஞ்சை வேரிகள் என்பவை யாவை? தடுப்புச்சுவர் மைசீலியம் மற்றும் பல்லுட்கரு நிலை உடைமை உடைய மைசீலியத்தின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறி. 3 mark question, பயிர்ச்சுழற்சி மற்றும் கலப்புயிர் முறைகளில் உழவர்கள் லெக்யூம் வகை தாவரங்களை பயிரிடுவது ஏன்? லைக்கன்களின் பொது பண்புகளை கூறு. ஹெட்ரோசிஸ்டுகள் என்பவை யாவை? காற்று சுவாசி பாக்டீரியா என்பவை யாவை? தொல்லுட்கரு மெய்யுட்கரு உயிரிகள் வேறுபடுத்து. 5 mark question, மொனிராவின் சிறப்பு பண்புகள் யாவை? பாக்டீரியங்களின் பொருளாதார முக்கியத்துவம் ஏதேனும் 5 ஐ குறிப்பிடுக. தேங்க்யூ.